ஜல்லிக்கட்டு அனுமதி கோரி கோவில் கமிட்டியினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. தை திருநாளையொட்டி தமிழகம் முழுவதும் ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடைபெறும். அந்த வகையில் அடுத்த வருடம் தை திருநாளையொட்டி நடைபெற உள்ள ஜல்லிக்கட்டு விழா நடப்பதற்கான அனுமதி மற்றும் அனைத்து ஏற்பாடுகளையும் அந்தந்த மாவட்ட நிர்வாகம் செய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக திருச்சி மாவட்டம் திருவரம்பூர் அடுத்துள்ள நவல்பட்டு அருள்மிகு இரட்டைமலை உண்டி கருப்பசாமி கோவிலில் கடந்த 2008 மற்றும் 2009 ஆண்டுகளில் ஜல்லிக்கட்டு விழா நடைபெற்றது. இந்த ஆண்டு கோவிலில் கும்பாபிஷேக விழாவையொட்டி கோவில் சார்பில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு விழா அனுமதிக்கான கடிதத்தை ஊர் பொதுமக்கள் சார்பில் ஐயாசாமி தலைமையில் ஊர் பொதுமக்கள் 20க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தமிழர்களின் வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டு வந்து கடந்த 2008 2009 ரொம்ப ஃபேமஸாக நடத்தினோம். ரெட்டம்பல கோயிலில் மந்திரி நேர்கண்ணவர்கள் தலைமையில் தான் நடத்தினோம். அதுக்கப்புறம் பொங்கலுக்கு வந்து சாமி கும்பிட்டு கோயில் மாடு மட்டும் அவுத்துட்டு அந்த முறைப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ கும்பாபிஷேகம் வந்து ரெட்டம்பலம் கோயிலில் கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்கு எல்லா ஊர்க்காரங்களும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க. கும்பாபிஷேகம்னா சாமி உத்தரவு கொடுக்கல, அந்த தேதி கேட்டுட்டு இந்த வருஷம் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடத்துறதுக்கு ரெட்டம்பலம் ஒண்டிகிருப்பு கோயிலில் பக்கத்து ஊர்க்காரங்க 10 ஊர்க்காரங்க நவல்புட்டுக்காரங்க பிராட்டியூர்காரங்க எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு முடிவு பண்ணி இன்றைக்கி கலெக்டர் ஐயாவை பார்த்து மனு கொடுத்து கெஜெட்டில் ஏற்றணும்னு அவர் மந்திரி. ஆமாங்க, இப்போ தான் முடிவு பண்ணாங்க. ஊரில் ஊர் கமிட்டி சார்பாக எல்லாம் முடிவு பண்ணி இப்போ தான் சேர்ந்து, ஏன்னா 10 பிரச்சனை, அதனால் எல்லாம் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொருத்தர கூப்பிட்டு பேசுறது லேட்டாகி போச்சு. அதனால் போட்டு ஐயாட்ட வந்து உத்தரவு கேட்டு அனுமதி கேட்டு அவர் நேர ஐயா தலைமையில் வைக்கலான்ட்ருக்கோங்க. இது போன்று உங்களை சுற்றி நடக்கும் செய்திகளை நீங்கள் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை கிளிக் செய்து எங்களோடு பயணியுங்கள். மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் செய்யுங்கள்.